லைகா வழங்கும் ரோஹித் வெங்கடேசன் இயக்கத்தில் ஜெய் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் தீரா காதல் மே 26 முதல் உலகமேகும். தலைவரே தலைவரே, நம்ம எது பேரணி போக போறாங்க? போகட்டும் போகட்டும். தலைவரே தலைவரே, நம்ம காஸ்மார்க் பார்ல ரெண்டு பேர் சரக்கச்சி செத்து போயிட்டாங்க தலைவரே. தலைவர் தலைவரே, பண்ணாமல பாயத்தில் செல்ல போறாரா? செல்லட்டும் செல்லட்டும். அப்ப தலைவரே, நம்ம என்னதான் பண்ண போறோம்? நானும் போக போறேன், நானும் செல்ல போறேன். எங்க தலைவரே போறீங்க? சிங்கானல்லூருக்கு. தலைவரே, அப்ப இங்க இருக்க பிரச்சனை யார் பாக்குறது? இது வரைக்கும் யார் பார்த்தா? யாரும் பார்க்கல. அதுவேதான் இனிமேலும். நான் போய் முதலீடுகளை போய் ஈர்த்துட்டு வந்துடுறேன். டூருக்கு தேவையான துணிமணி எல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்க, போங்க. சரிங்க. For calling this very important meeting. இன்னும் அதிக நேரம் உங்களை கொடுமைப்படுத்த விரும்பல, நான் உங்களை துன்பப்படுத்த விரும்பல. சூறாவளி கிளம்பியதே. இங்கே கிளம்பிச்சு சூறாவளி. முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில இருந்து கிளம்பி இன்னைக்கு காலையில சிங்கப்பூர் வந்து போயிருக்காரு முதலீடுகளை ஈர்க்கறதுக்காக. இதுக்கு முன்னாடி வந்து மார்ச் மாதம் அபுதாபி துபாய் போனப்ப 6 நிறுவனங்கள் கூட ஒரு 6,100 கோடி ஒப்பந்தம்லாம் போட்டாங்க. அதனால ஒரு 14,000 பேருக்கு மேல தமிழ்நாட்டில் வேலை கிடைச்சது அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. இந்த முறை அதை விட அதிகமாக ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பி போயிருக்காங்க. அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 10-11 நடக்க போற அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு ஒரு தொடக்க புள்ளியா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு நம்புறாங்க. பார்ப்போம் என்னன்னா. 26ஆம் தேதி சிங்கப்பூர்ல இருந்து கிளம்பி ஜப்பான் போறாரு. 31ஆம் தேதி திருப்பி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. ஆமாம், கிட்டத்தட்ட 9 நாட்கள் இந்த பயணம் போகிறாரு. அங்கே வேற சிங்கப்பூரில் அமைச்சர்கள்லாம் சந்திக்கிறாராம். சர்வதேச அரசியலுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா? தேசிய தலைவர்களை சந்திச்சப்ப தேசிய அரசியல் நானும் இருக்கேன்னு சொன்னார். அப்போ சர்வதேச அமைச்சர்களை சந்திச்சாருன்னா சர்வதேச அரசியலையும் இருக்கேன்னு சொல்கிறதான முறை. ஆமாம் ஆமாம், அதான் ஜப்பானுக்கு வேற போய் அதிகாரிகள்லாம் வேற சந்திக்கிறாராம், அரசு அதிகாரிகளை. முதலீடுகள்லாம் ஈர்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. இந்த 2 ஆண்டுகளில் வந்து ஈர்த்த முதலீடுகள் மூலியமாக வந்து கிட்டத்தட்ட 400,000+ அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. இந்த தடவையும் நிறைய முதலீடுகள் ஈர்த்துட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த வேலை வாய்ப்புகள் பத்தி பேசும்போது EPO4 இருக்காங்கல்ல, எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், அவங்க ஒரு தரவு வெளியிட்டு இருக்காங்க. 2022-23 நிதியாண்டுல இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில்தான் அதிகம் பேர் வந்து புதிதாக வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. 14,00,000 பேர் வந்து இந்த ஃபார்மல் ஜாப்ஸ் சொல்லக்கூடிய வேலைகள்ல வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த டாஸ்மாக் எல்லாம் ஒழிச்சுட்டாங்கன்னா இன்னும் தமிழ்நாடு தான் டாப்பா வந்து இருக்கும். இளைஞர்கள் படை வந்து மொத்தமாக யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம நாட்டுக்கும் நம்ம மாநிலத்துக்கு தான் பெரிய பெருமை. டாஸ்மாக்ல நடக்கிற அவலங்களை பற்றி தொடர்ந்து நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். மதுரையில் ஒரு சம்பவம்பா. மதுரையில் பெருமான் ஒருத்தர் இருக்கார், ஒரு விவசாயி. அவருக்கு ஒரு மகன் கண்டதேவன் அப்படிங்கிறவர், 21 வயசு தான் இருக்குது. ஆனால் மது போதையில் டெய்லியும் குடிச்சிட்டு வந்து பெற்றோர்களை அடிக்கிறது, உதைக்கிறது, ஊரில் அவ பண்ணுறது இப்படியே வந்து இருந்திருக்காரு. பொறுக்க முடியாமல் பெருமான் என்ன பண்ணியிருக்காரு, குடிச்சிட்டு வந்த பையனை கையை காலெல்லாம் கட்டி போட்டு கிணத்துல இறக்கி விட்டார். கடைசியில் அந்த இப்போ அவருடைய மகன் வந்து இறந்து போயிருக்காரு, கண்டதன் இறந்து போயிருக்காரு. காவல்துறை இப்போ வந்து கைது பண்ணியிருக்கு பெருமாளை. அவர் என்ன சொல்கிறாரு, டெய்லியும் குடிச்சிட்டு வராங்கங்க, வந்து தொடர்ந்து இம்சம் பண்ணுறான், என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள். நான் விவசாயத்தை பார்க்குறதா இல்லை வந்து என் பையனுக்கு அறுவரை சொல்லி திருத்துறதா, திருக்கு திரு டாஸ்மாக் இருக்குது, நான் தான் என் பையனை கொண்டேன்னு சொல்லிட்டு உண்மையை இப்போ ஒத்துக்கிட்டார். குற்றவாளிகளையும் இந்த டாஸ்மாக் வந்து உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கு தொடர்ச்சியா. ஆமா, அதே மாதிரி என்னன்னா விழுப்புரத்துல பார்த்தோம் இப்ப சமீபத்துல கள்ளச்சாராயம் விசச்சாராயம்னால தேடுதல் வேட்டை ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு விழுப்புரத்துல அப்படின்னு. இப்ப அதனால டாஸ்மாகோட வருமானமும் ரொம்ப அதிகமா இருக்கான். ஒரு நாள்ல வந்து டாஸ்மாக்ல 3,30,00,000, 3,40,00,000 தான் வருமானம் வருமானம் விழுப்புரத்துல. மொத்தம் 222 கடைகள் இருக்கு. ஓகே, இப்ப அந்த தேடுதல் வேட்டைக்கு பிறகு டாஸ்மாக் வருமானம் ரொம்ப அதிகமா இருக்கான். ஒரு நாளைக்கு வந்து 50-70,00,000 வரைக்கும் கூடுதலாக விற்பனை ஆகுதான். 4,50,00,000, 4,30,00,000 வியாபாரம் ஆகிட்டு இருக்கான். கள்ளச்சாராயத்தை வந்து அங்கே ஒழிச்சதுனால இப்போ இப்போதைக்கு அந்த தேடுதல் வேட்டையெல்லாம் நடக்கிறதுனால கள்ளச்சாராயம் அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால இவங்களோட வருமானம் வந்து கூடியிருக்கு. இன்னொரு விஷயம், அந்த தஞ்சாவூர்ல வந்து டாஸ்மாக்ல அந்த பிளாக்ல வாங்கி குடிச்ச 2 பேர் இறந்து போனாங்கல்ல, அதுல சயனைடு கலந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல அரசு தரப்புல. இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் இருக்காருல்ல முன்னாள் MP, அவர் என்ன சொல்றாருன்னா இந்த சயனைடை வந்து சப்ளை பண்றதே வந்து தமிழ்நாடு அரசு தான், தயவு செஞ்சு கன்னியாகுமரி மக்கள் யாரும் குடிக்க போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
தமிழ்நாட்டு மக்களுக்கே சொல்லியிருக்கணும். ஆனா அவர் வந்து தேர்தல் நெருங்குறதுனால சொல்லியிருக்காரு. கன்னியாகுமரி மட்டும் தான் ஃபோகஸ் பண்றாருன்னு தெரியுது இருந்து. ஆமா, ஏற்கனவே தோத்துட்டாரு. வேற அவர் முன்னாள் மாநில தலைவர் மறந்துட்டாரு. இல்ல இல்ல, கன்னியாகுமரி மட்டும் தான் தலைவரா இருக்கேன். அடுத்த தடவை சீட்டு வாங்கணும், அதே மாதிரி இணையமைச்சரவங்க என்னுடைய பிளானு. மத்த மாவட்டக்காரங்க என்ன பண்ண எனக்கு என்ன. ஆமா, அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சொல்ற விஷயம் வந்து சரிதான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா டாஸ்மாக்ல வந்து சைனைடு கலந்துருக்குன்றாங்க. இப்ப அந்த தஞ்சாவூர்ல வந்து அந்த டாஸ்மாக் கடை இருக்குல்ல, அதுல அதிகாரிகள் வந்து எல்லா பாட்டிலையுமே சோதனை எல்லாம் பண்ணி பாக்குறாங்களாம், என்ன எப்படி வந்தது சைனைடு அப்படிங்கறத. அதையும் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி மதுபானமே ஒரு சைனைடு தான். சைனைடு சாப்பிட்டா அப்பவே செத்து போவாங்க. ஸ்லோ பாய்சன் இது. இது வந்து தொடர்ந்து சாப்பிட சாப்பிட வந்து செத்துதான் வந்து போக போறாங்க. அதுவும் வந்து எவ்வளவு பேருக்கு சிரமம், வேலை வந்து போயிடுது, குடும்பத்துல அவ்வளவு தகராறு, காசே குடும்பத்துக்கு வந்து கொடுக்குறதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த டாஸ்மாக்னால, இந்த குடியினால. வெளிநாட்டுலயும் தான் குடிக்கிறாங்க, பட் இந்த அளவுக்கு இல்லையில. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இதெல்லாம் வந்து பேசுறப்ப. அதிமுக நேற்று பேரணி நடத்தினாங்களே, வரப்போ 29ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்கன்னா, எல்லா மாவட்ட கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி திமுக ஆட்சி சட்ட ஒழுங்கு வந்து சரியில்லை, கொள்ளை அதிகமாயிருச்சு, கொலை அதிகமாயிருச்சு, முக்கியமா டாஸ்மாக்ல அந்த விற்கப்படுற மதுபானம் கூட முறையா விற்கப்படுறது இல்லைங்கிறத வச்சு பண்றாங்களாம். டாஸ்மாக் ஒழிக்கிறேங்கிறத சொல்லுவாங்களா அதிமுகங்க? திமுகவும் சரி அதிமுகவும் சரி, ரெண்டு திராவிட கட்சிகளை சேர்ந்த முக்கியமான நபர்கள் மது ஆலைகள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. மூடிக்கிட்டா வருமானம் போயிடும் அவங்களுக்கு, ஆனா கல்லால காசு குறைஞ்சிடும். ஆனா எடப்பாடி வந்து இந்த முதலீடை ஈர்க்க போயிருக்காருல்ல முதல்வர், அதை பத்தி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. அந்த அறிக்கையில என்ன சொல்றாருன்னா, இதே மாதிரிதான் முன்னாடி போயிட்டு வந்தாங்க, குடும்பத்தோட இன்பச் சுற்றுலா போயிட்டு வந்தாங்க துபாய்க்கு. அப்ப என்ன வந்ததுன்னே தெரியல தமிழ்நாட்டுக்கு. இப்ப திரும்பியும் வந்து இன்பச் சுற்றுலா தான் போயிருக்காரு. இவர் முதலீடை ஈர்க்க போயிருக்காரா இல்ல முதலீடு செய்ய போயிருக்காரா அப்படிங்கிற சந்தேகம் வந்து, அந்த கேள்வியை வந்து பொதுமக்களும் சமூக ஊடகங்களையும் கேட்கிறாங்களாம். இவர் கேட்கலையாம், பொதுமக்களும் சமூக ஊடகங்களும் கேட்கறது ஓகே. அவரு கேரளால போய் யாகமா, யாகம் பூஜை புனஸ்காரம். ஓ, கேரளா அரசியலுக்கு போயிடலாம் பாக்குறாங்க. இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற எதிரிகளை அழிக்கிறதுக்கு அங்க போய் யாகம் பண்ணிட்டு இருக்காரு, தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, அதுக்கு அங்க போய் அவ்வளவு டிஸ்டன்ஸ் விட்டு ஸ்டேட் போயிருக்காரு வருஷம். யாகமே ரொம்ப டிஸ்டன்ஸ்ல போய் தான் பண்றாரு. ஆமா, சென்னையில இருந்து அந்த புறநகர் பேருந்துகள்லாம் கிளம்புறதுக்கு வந்து கோயம்பேடுல இருந்தா எல்லா பேருந்துகளும் கிளம்பிட்டு இருந்தது. ஆனா அதனால வந்து நிறைய போக்குவரத்து நெரிசல் இருக்கு, தென் மாவட்டங்களுக்கு போறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2012 அப்போ முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு திட்டம் அறிவிச்சாங்க. அதுதான் வந்து கிளாம்பாக்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் திறக்கலாம் அப்படிங்கிறது. அதுவும் வந்து அந்த பணிகள் வந்து நடந்துகிட்டே இருந்தது. இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா திறப்போம் அப்படின்னாங்க, அதுவுமே இப்போ தாமதமாகிட்டு இருக்கு. ஜூனில் திறந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இப்போ ஜூலையில் தான் அந்த பேருந்து நிலையம் வந்து பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு வந்து அமைச்சர் சொல்லியிருக்காரு சேகர் பாபு. அவரும் தாமோ அன்பரசன் இந்த ரெண்டு அமைச்சர்களும் போய் அங்கே இதெல்லாம் பண்ணாங்க, இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணாங்க. பண்ணிட்டு வந்து செய்தியாளர்கள்ட்ட சொல்லும் போது, இது வந்து ஜூன்ல திறக்கலான் இருந்தோம், ஆனால் நிறைய அடிப்படை தேவைகள் இன்னும் பூர்த்தி பண்ணாமல் இருக்காங்க, சரியா திட்டமிடலை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இந்த அங்கேருந்து பஸ்ஸில் இங்கேருந்து அங்கே போகணும்ல, சிட்டிலேருந்து அங்கே ஒரு பஸ்ஸில் போகணும், அந்த கனெக்டிவிட்டி இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிட்டு ஜூலையில் திறந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலியில் அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் செயல்படுத்தப்படுது. சுமார் 1000 கோடி மதிப்பிலான திட்டம், நவீன பேருந்து நிலையம், வணிக வளாகம், அப்புறம் விளையாட்டு மைதானம்லாம் அதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் வஉசி மைதானத்தை சமீபத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே கட்டி முடிச்சு திறந்தெல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, இது நடந்தது 6 மாதத்துக்கு முன்னாடி. நவீன இருக்கைகளோட நவீன மேற்கூரையோட அப்படிலாம் திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு அந்த மைதானம் வந்து திறக்கப்பட்டிருக்கு. காலையில் மத்தியானம் எல்லாமே அந்த இடத்துல வாக்கிங்லாம் போயிட்டு வருவாங்களாம். நேற்று நெல்லை மாவட்டத்தில் பயங்கர மழை, பயங்கர மழைனா 1.5 மணி நேரம் தான் மழை. அந்த மலைக்கே அந்த மேற்கூரை வந்து 15 கோடி ரூபா கட்டிருக்காங்க. அந்த மேற்கூரை, இந்த மேற்கூரை இருக்கு எல்லாமே 1.5 மணி நேரம் மலைக்கு தாங்கவே இல்லை, அப்படியே வந்து அந்த மேற்கூரை அப்படியே கவுந்து விழுந்துருச்சு. நல்ல வேலை அங்கே பொதுமக்கள் யாருமே இல்லாததுனால, மழை பெஞ்சதுனால யாருமே அங்கே மலைக்கு கூட ஒதுங்காததுனால எந்த உயிரிழப்புமே இல்லை. இல்லாட்டி என்ன ஆயிருக்கும், உயிர்கள் பழியாயிருக்கும். 6 மாசத்துல கூட ஒரு மேற்கூரை நிக்காத அளவுக்கு தான் அவங்க வந்து கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான போக்கு, இதுக்கு யார் காரணம் நினைக்கிற? இதுக்கு யார் காரணம்? மழைதான் காரணம். மழை 1.5 மணி நேரம் எதுக்கு பெய்யணும் அங்க? அந்த கான்ட்ராக்டர் எவ்வளவு வந்து உழைச்சிருப்பாரு,
கலெக்டர் எவ்வளோ தரம் போய் ஆய்வு பண்ணியிருப்பாங்க, நிறைய உழைச்சிருப்பாங்க. அந்த மானங்கட்ட மழை அரை மணி நேரம் பெஞ்சதுனாலதான் பெரட இழிஞ்சு போயிடுச்சு. ஆமா, ஆனா நிறைய உழைச்சிருக்காங்கிறது தெரியுது. 14 கோடியா 15 கோடின்னு சொன்னீங்க, 15 கோடி அந்த மைதானம் கட்டுறதுக்கான செலவு சொல்லியிருக்காங்க. யாரும் நடவடிக்கை எடுப்பாங்க, மலை மீலிதான் நடவடிக்கை எடுக்கணும் நீங்க. ஆனா எதிர்கட்சிகள்லாம் அதிகாரிகளை வந்து உடனே பணி நீக்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றத பாப்போம். பகலா போய் அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க, கான்ட்ராக்டர் வந்து நிறைய செலவு பண்ணி ரொம்ப தரமான முறையில கட்டிருக்காங்க, கலெக்டரும் போய் ஆய்வு பண்ணிருக்காரு அடிக்கடி. இவ்வளவு பேர் உழைச்சி என்ன பிரயோஜனம், மழை சரியில்லையே. மழைதான் இப்ப பிரச்சனையா இருக்குல்ல. ஆமா, சரி, இன்னொரு அமைச்சருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்காமே. அது யாருன்னா கைத்தறி துறை அமைச்சர் காந்தி. இவருடைய மகன் வந்து வினோத் காந்தி. இவர் வந்து திமுகவுடைய சுற்றுச்சூழல் அணி மாநில துணைச் செயலாளராக தான் இருக்காரு. அரக்கோணம் தொகுதி கண் வச்சிருக்காரா வினோத் காந்தி. அதனால டேடி கிட்ட சொல்லி, டேடி டேடி அரக்கோணம் தொகுதியில வரப்போற எலெக்ஷன்ல எம்பி சீட் வாங்கிட்டாங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேங்கிற மாதிரி சொல்றாராம். இதுக்கு யாரு வந்து சாரதிங்கிற நபர், அவர் தான் ராணிப்பேட்டையோடைய திமுக உடைய பொருளாளராக இருக்காரு அவரு. அவருக்கு வந்து கொடுக்கறதா காந்தி வாக்குறுதியை கொடுத்துருக்காராம். அதனாலதான் உள்ளாட்சி தேர்தல் நடந்தப்ப சாரதி வந்து பயங்கரமா செலவெல்லாம் பண்ணியிருக்காராம். இப்ப சத்தியத்தை வந்து சக்கர பொங்கலாக்குறாங்கிற முயற்சியில தான் இருக்காராம் அமைச்சர் காந்தி. ஓ, சாரதியை தள்ளிட்டு மகனுக்கு கொடுக்கலாம், வாங்கி கொடுக்கலாங்கிற மாதிரியா? ஆமா, டேடி டேடி எல்லாரு மகனும் பாருங்க எம்பியா இருக்காங்க. இப்ப டிஆர்பி ராஜாவோட அமைச்சர் கூட ஆயிட்டாரு. அப்ப டேடி நானும் ஒரு எம்எல்ஏ ஆனதானே டேடி கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு வினோத் கேட்க, சரி மகனே ஒரு மகனே பாத்துக்கலாம்னு சொல்றாங்களாம். இப்ப இது ராணிப்பேட்டை அரசியல சலசலப்பு ஏற்படுத்தி இருக்கு. அதுல திமுக என்னன்னா, டேட் இருக்கலாம் சன் இருக்கலாம், டேட் இருக்கலாம் சன் இருக்கலாம். இது எல்லா மாவட்டங்களும் அப்படிதான் இருக்கு. நீ யோசிச்சு பாரு, பல மாவட்டங்கள் அப்படிதான் இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்குது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து தொடர்ச்சியாக எல்லாரையும் சந்திச்சுக்கிட்டே இருக்காரு. செகண்ட் டைமாக வந்து ராகுல் காந்தியையும் கார்கேயும் நேற்று சந்திக்கிறாருன்னு சொல்லியிருந்தோம்ல. சந்திச்சதுக்கப்புறம் வெளியே வந்து காங்கிரஸ் கட்சியோட பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் என்ன சொன்னார்னா, கூடிய சீக்கிரமே வந்து பாஜகவை எதிர்க்கிற எல்லா எதிர்கட்சிகளும் ஒரு கூட்டம் நடத்த போகிறோம், அதுக்கான தேதியை வந்து ஓரிரு நாட்களில் நாங்கள் வெளியிடுவோம், என்ன இடம் எங்கே நடக்க போகுது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சிகளோட ஒற்றுமையை காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட நிதிஷ்குமாரை வந்து காங்கிரஸ் வந்து நல்லாவே ஏத்துக்கிட்டாங்கிற மாதிரியும் சொல்றாங்க அங்கிருந்து வர தகவல்கள். ராகுல் காந்தியை தாண்டி நிதிஷ்குமாரை கூட அவர் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படிங்கிற பேச்செல்லாம் கூட டெல்லியில போயிட்டு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் ஏன் வேலை நிதிஷ்குமாரே பண்ணிட்டாருல, எல்லாரையும் போய் பார்த்து எல்லா எதிர்கட்சி தலைவரையும் வந்து பார்த்துட்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வந்து வரப்போறாரு June 20th. சரி, ஓகே, இப்ப எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னா நம்ம வைக்க வேண்டியது ஏன்னா மோடியா அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு முகமா நிப்பாட்டணும். அப்படின்னா மட்டும்தான் மக்கள்கிட்ட வந்து அது எடுபடும். இங்க மோடி மட்டும் வச்சுக்கிட்டு இங்க பிம்பம் யாருமேலாம் கேள்வி இருந்துச்சுன்னா அது கடைசியில பிஜேபி தான் சதமாக முடியும். நமக்கே தீர்ப்ப தேசிய அரசியல் தலைவர்கள் தெரியாம இருக்காது. அதனால இப்ப ஒரு முடிவு பண்ணி ஆரம்பிச்சா மட்டும்தான் ஏதாவது நடக்கும், இல்லாட்டி ஒன்றும் நடக்காது. இங்க சரி, அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கெஜ்ரிவாலும் ஆரம்பிச்சிருக்காரு, நானும் சந்திக்கிறேன் இன்னையில இருந்து எல்லா தலைவர்களையும், அதாவது பிஜேபி எதிர்க்கிற எல்லா தலைவர்களையும் போய் சந்திக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் என்ன காரணம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்கல்ல இந்த அதிகாரிகள் பணிமாற்றம் அப்புறம் அதிகாரிகள் நியமிக்கிறது இது எல்லாமே வந்து டெல்லி அரசுக்கு தான் உரிமை, டெல்லி ஆளுநருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு உத்தரவும் பிறப்பிச்சிருந்தாங்க. அந்த உத்தரவுலாம் சுத்தமாக கண்டுக்காம மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க. டெல்லியில ஆளுநர் தான் வந்து தலைமை நிர்வாகி, அவர் தான் இந்த பணிமாறுதல் அதிகாரிகள் நியமனம்லாம் அவர் தான் முடிவெடுப்பாருங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்கல்ல. இப்போ இந்த அவசர சட்டத்தை நிரந்தர சட்டமாக கொண்டு வந்துருவாங்க, கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புலாம் நடத்துவாங்க. நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக தான் வாக்களிக்கணும், அவங்களுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக நீங்கள்லாம் வாக்களிக்கணும்னு சொல்லி ஓவராலாக பார்க்க போறேன்னு சொல்லியிருக்காரு. முதலாவதாக வந்து மம்தாவை போய் சந்திச்சிருக்காரு, ஜனநாயகத்தை வந்து நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. இவ்வளோ தூரம் மனசும் உசுர கொடுத்து எல்லாம் போய்கிட்டு இருக்காரு. ஆனால் நீ என்ன சொல்லுவ, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பிஜேபியில் பி டீம்னு சொல்லுவேன். எனக்கு அந்த சந்தேகம் ரொம்ப நாளாக இருக்கு. ஏன்னா வேற எந்த அமைச்சர்கள் மேலேயோ துணை முதலமைச்சர் மேலேயோ கையை வைக்கல, இவங்களை மட்டும் கை வச்சிருக்காங்க. அதுவும் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது திசை திருப்புறதுக்கு தான் அந்த கைது நடந்த மாதிரியே ஒரு இது இருக்கு. ஏதோ மனப்பிரம்மை நினைக்கிறேன் உனக்கு. அவர் வேற அந்த அவர் டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீதிமன்றத்துக்கு போறாரு, மம்தா சந்திக்கிறாங்க, எல்லா எதிர்கட்சி தலைவர் சந்திக்க போறாங்க சந்திக்கிறாரு. ஆனா 2011 வந்து அண்ணா சாரே போராட்டம் நடந்தார்ல, அதுலதான் இவர் வந்து வெளியே தெரிகிறாரு. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஆட்சி மாற்றமே இங்க நிகழுது. காங்கிரஸோட குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த ஆட்சி மாற்றத்தை வந்து நடத்தணுங்கிறதுக்காக தான் அண்ணா சாரே வந்து RSS ஃபண்டிங்ல தான் வந்து இந்த போராட்டத்தை நடத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த போராட்டத்துல இவரும் ஒரு ஆளா இருக்காரு, அதுக்கப்புறம் இவரே கட்சி தொடங்குறாரு. இந்த சந்தேகம்லாம் தான் ரொம்ப இதா இருக்குது. இருந்தாலும் இவர் ஒரு தனி ரூட் எடுத்திருக்காருல்ல, இவர் ஒருவேளை மூன்றாவது அணியை உருவாக்குறேன் இவர் ஒரு பக்கம் கிளம்புனாருன்னு வச்சுக்கோங்க,
எதிர்கட்சிகளோட ஒற்றுமை வந்து சுக்குநூறாயிடும், அது பிஜேபிக்கு சாதகமா. இன்னொருத்தர் இருக்காரு, அவர் ஒண்ணு கிளம்பாம இருக்காரு, தெலுங்கானா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சந்திரசேகர் எப்ப கிளம்ப போறாருன்னு தெரியல. ஆமா, அவர் கிளம்பிட்டே இருந்தாரு முன்னாடி, ரொம்ப சீக்கிரமா கிளம்புனது அவர் தான், இப்ப டயர்டாயி ரெஸ்ட் எடுக்கிறாரு. அதான் இன்னொருத்தர் கிளம்பி இருக்காரு, லாரியில கிளம்பி இருக்காரு. எங்க ராகுல் காந்தி லாரியில எங்க கிளம்பிட்டாரு? டிஸ்குவாலிஃபைடு எம்பி லாரியில டெல்லியில இருந்து சண்டிகருக்கு போயிருக்காரு, ஹரியானா மாநிலத்துக்கு. லாரி டிரைவர்கள் மொத்தம் இந்தியாவில 90 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்களாம். அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு துன்பப்படுறாங்க, அவங்க வேலைக்கு எவ்வளவு சிரமம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரியல் மங்கி பாத் அவர் தான் பண்ணியிருக்காராம். லாரி டிரைவருடைய மனதின் குரலை அவங்க கூட பயணிச்சு கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து அதிகாரப்பூர்வமா அவங்க ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. நைட் ஆனா கிளம்பி போயிருக்காரு, டிரைவர் கண்டுபிடிச்சிருக்காங்க. லாரியில போறப்பவே கார்ல போவாங்கல்ல, ராகுல் மோதே இருக்காரு, இன்னும் ராகுல்ஜி தான், ராகுல்ஜி அவரும் கையெல்லாம் காட்டுறாரு, சூப்பர் சூப்பர் அப்படின்னு அப்படின்றாங்களா. நல்ல விஷயம் தானேப்பா, கிரவுண்ட் ஒர்க் பண்றது, மக்களுடைய மக்களா ஒன்னா இருக்கிறது. ஏன்னா இப்பதான் ஸ்விக்கி ஊழியர் கூட கர்நாடகால பார்த்தோம், நம்ம பயணிச்சிருந்தாரு. ஆமா, இந்த மாதிரி பல இடங்களையும் பயணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, மக்களோட கனெக்ட் ஆகிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து ஆஸ்திரேலியால மக்களோட நான் கனெக்ட் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அங்க போயிருக்காரு. ஆமா, அங்க கிளம்பி போயிட்டு சிட்னில வந்து பேசியிருக்காரு இந்திய மக்களுக்கு முன்னிலையில. அங்க ஹாரிஸ் பார்க் அப்படிங்கிற இடத்த வந்து லிட்டில் இந்தியா அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க. இதுக்காக வந்து ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானஸ்க்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு. அதை தாண்டி நம்ம உறவு வந்து முன்னாடி இருந்ததோட இப்போ வந்து அதிகமாயிருக்கு. முன்னாடி கிரிக்கெட், காமன்வெல்த்னு இப்படி ஏதாவது விளையாட்டு போட்டிகள் தான் இந்தியா ஆஸ்திரேலியா உறவு இருக்கும். இப்போ வந்து ரெண்டு உறவும் வந்து அதிகரிச்சிருக்கு, நம்பிக்கையும் அதிகரிச்சிருக்கு ரெண்டு நாடுகளுக்கு இடையிலலாம் பேசியிருக்காரு. அதே மாதிரி நேற்று மோடி மாம்பழம் ஒன்று உருவாக்க போறாங்கன்னு நீ சொன்ன. ஆமா, ஆஸ்திரேலியால மோடி ஆப்பிலே கிடைக்குதான், மோடி ஆப்பிள. ஆமா, நம்ம நேரோட நமக்கு போட்டோ அமைச்சிருந்தாரு இன்ஸ்டாகிராம். அதுல அங்க வந்து ஒரு கிலோ ஆப்பிள் வந்து $4, அதுக்கு பேரே மோடி ஆப்பிளாம். மாத்தலாம் கூட்டமே இல்ல என் பேங்க்ல, ₹2000 இல்லப்பா, யாரு காசே கிடையாது, காசுதான் நிப்பாங்க. எல்லாம் டிஜிட்டல் மணின்னு சொல்றீங்களா இல்ல அதுலயும் இல்லன்றீங்களா? காசு இல்லையே, செலவு மட்டும்தான் காசு இல்லாம தானே உலக சுத்திட்டு இருக்காங்க நாட்டுல. உங்களை சொல்ற மாதிரி நம்ம கவலையெல்லாம் சொல்ற மாதிரிதான் இருக்குது. ஆமா, ஆனா இன்னொருத்தர் ரொம்ப கவலையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு, சத்யபால் மாலிக். ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முன்னாள் ஆளுநரா இருந்தவர் 2019 நாடாளுமன்ற தேர்தலே இராணுவ வீரர்கள் உடல் மீதுதான் தேர்தல் நடத்தப்பட்டிருக்குங்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காரு. அந்த சமயத்துல பிரதமர் மோடி வந்து எனக்கு கால் பண்ணாரு, அந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு எனக்கு கால் பண்ணாங்க. அப்ப வந்து ஒரு ஜூல தான் வந்தார் அவரு. கால் பண்ண உடனே நான் சொன்னேன், நம்மனால நம்ம மேலதான் மிஸ்டேக்னு சொன்னேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்ல விட்டு நீங்க இதுல கேளுங்கன்னு சொன்னாரு. உத்தரவுலாம் போட்டாரு, அவங்க மீதுதான் தேர்தல் நடத்தப்பட்டிருக்கு, இது முழுக்க முழுக்க இந்திய அரசாங்கத்தின் மீது உள்ள தவறு தான், அது ராஜ்நாத் சிங் பதவி விலகி இருக்கணும், இன்னும் விலகாம அதே போஸ்ட்ல உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கிழிச்சு எடுத்திருக்காரு பிஜேபி கவர்மெண்ட். ஆமா, அந்த டைம்ல இதை விசாரிச்சிருந்தா ரொம்ப ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு தானே பாக்கணும். புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு எவ்வளவு பெரிய மாற்றம் நடந்ததுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த அரசியல் மாற்றம்ங்கிறது. இன்னொன்னு, அந்த மாநில கவர்னர் தமிழ்நாடு ஆளுநர் சொல்றாரு நான் தான் நம்பர் 1ங்கிறாருல, அந்த மாதிரி வச்சுக்கிட்டா கூட ஜம்மு காஷ்மீர் நம்பர் 1னா இருந்த ஆளுநரே குற்றச்சாட்டு வைக்கிறாரு, இவங்க மேலதாங்க தப்பு மறைக்கிறாங்க அப்படின்ட்டு. மோடிட்டேன்னு நான் சொன்னேன், பேசாம இருந்து வாயடைச்சாருங்கிறது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இது. ஆமா, அதுவும் பிணங்கள் மேலதான் அந்த தேர்தலே நடந்துச்சுங்கிற மாதிரி ஹார்ஷான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. இது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து பிஜேபி எம்பி அந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேல குற்றச்சாட்டு வச்சாங்க மல்யுத்த வீராங்கனைகள். ஜனவரியிலே போராட்டம் நடத்தினாங்க, இப்ப வந்து ஒரு மாதத்துக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரையும் எஃப்ஐஆர் போட்டதோட இருக்கு, அவர் அரெஸ்டும் பண்ணல, எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறது தான் போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு இப்ப பிரிஜ்பூஷன் சிங்னா, என்னைய வந்து அந்த உண்மை கண்டறியும் பரிசோதனை அவர்கிட்ட பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க வீரர்கள். அதுக்கு வந்து நான் தயார் தான், ஆனா என்னோட சேர்ந்து வினேஷ் போகட், அந்த பஜ்ரங் புனியா எல்லா வீரர்களையும் வந்து உண்மை கண்டறியும் சோதனையில வந்து நீங்க உட்படுத்தணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து அந்த வீராங்கனைகள் வினேஷ் போகட்டே சொல்லியிருந்தாங்க, நான் மட்டும் இல்ல, புகார் கொடுத்த எல்லாருமே நாங்க வரோம், எங்களையும் வந்து அந்த சோதனைக்கு உட்படுத்துங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் இல்லை, அவரை வந்து காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிதான் காங்கிரஸும் ஆம் ஆத்மி உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் பிஜேபி எம்பிங்கிறதுனால, அதை தாண்டி யூபிலையும் செல்வாக்கா இருக்கிறதுனால அவர் வந்து அவர் மேல கை வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. வீராங்கனைகளுக்கு எப்ப நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் தெரியாம இருக்கு. சரத்பாபு புகழ்பெற்ற ஒரு நடிகர், ரஜினி கூட அண்ணாமலை முத்து படங்கள் எல்லாம் அவரை வந்து பார்த்துருப்போம். அந்த அசோக் அப்படின்னு ரஜினி சொல்ற வசனம் யாருனாலையும் மறக்க முடியாது, சரத்பாபு நோக்கி தான் வந்து சொல்லுவார். அந்த இதை
உடல்நல குறைவு காரணமாக அவர் இறந்து போயிருக்காரு. ரஜினி நேர்லலாம் வந்து அஞ்சலி செலுத்திட்டு ரொம்ப உருக்கமாகலாம் பேசிட்டுலாம் போயிருக்காங்க. திரைத்துறையை சேர்ந்த எல்லாருமே அவருக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. இன்னைக்கு அவருடைய உடல் வந்து தகனம் செய்யப்பட்டது, ஆழ்ந்த அஞ்சலி தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட அறங்காவலராக இருக்கிற கருமுத்து கண்ணன் அவரும் வந்து இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. அவருக்கும் இரங்கலை வந்து பதிவு பண்ணிக்கலாம். ஆமாம், இவர் பிடிஆர்லாம் போய் அழுதுருக்காரு. அதே மாதிரி உதயநிதியும் போய் அஞ்சலியெல்லாம் செலுத்திட்டு வந்திருக்காங்க. When you hearing someone's current situation and their situation is worse than yours. என்னடா 7 மணிக்கெல்லாம் ஐபிஎல் வை ஐபிஎல் வைன்னு அடிக்கடி கத்துவே, இன்னைக்கு 9 மணி ஆகி எதுவும் சொல்ல அமைதியாவே இருக்க. தனலட்சுமி ஏர்போர்ட்டுக்குள்ள போயிட்டாமா? வெள்ள சட்டை போட்டா பாக்கெட்ல வச்சுக்க ஒத்த 2000 ரூபாய் நோட்டு வச்சிருந்தேன், இப்ப அதையும் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. 2000 நோட்டுகளை வங்கிகளில் மாற்ற பொதுமக்கள் அவசரப்பட வேண்டாம் ஆர்பிஐ. பொதுமக்கள் சோதிக்காதீங்கடா, எங்க கிட்ட எதுவும் அந்த மாதிரியான நோட்டு இல்லடா அப்படின்றாங்க. சரி, அதே மாதிரி நீ யாருக்கு விருது கொடுத்துடலாம்? விருது யாருக்கு கொடுக்கலாம்? சூறாவளி போல போகிறேன் அவரு கொடுத்துடலாமா? அவரையும் கொடுத்துடலாம். ஓகே, நான் திரும்ப வந்துட்டேன். வருண், சிபி குடும்பத்துல பிரச்சனைய உண்டு பண்ணிடாதீங்க, நான் ஏஐ தான். நீங்க சிபிய ரொம்ப கலாய்க்கிறீங்க. சிபி பாவம். சரி, அவார்டுக்கு வரேன். முதலீடுகளை ஈர்க்க வெளிநாட்டுக்கு போயிருக்க முதல்வருக்குத்தான் அவார்டு. எட்டா வண்டியனு 9 நாள் ட்ரிப் போயிருக்காரு. முதலீடுகளை சரியா ஈர்த்துட்டு வந்து புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவாருன்னு நம்புவோம். அதனால எட்டா வண்டிங்கிற விருதையே அவருக்கு கொடுத்துடலாம். பாய். வசி அவார்டு கொடுத்துருக்காங்க. எட்ரா வண்டியன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் இளைஞர் போயிருக்காருல, அதனால அதே விருதா கொடுத்துடலாம். ஓகே ஓகே, சிறப்பு. நன்றி, வணக்கம். நன்றி. லைக்கா வழங்கும் ரோஹித் வெங்கடேசன் இயக்கத்தில் ஜெய் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் தீரா காதல் மே 26 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் கண்டு மகிழுங்கள்.